முதல் ஏற்படும் மாற்றங்களும் நடைமுறைகளும். பிரான்சில் ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்திலும் சில மாற்றங்கள் ஏற்படுவது வழமையாகும். அதற்கமைய மே மாதத்திலும் சில மாற்றங்களும் நடைமுறைகளும் ஏற்பட்டுள்ளன. அதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த மாதத்தில் புதிய அரசாங்கம் பதவியேற்க உள்ளது. மீண்டும் ஜனாதிபதியாக இமானுவேல் மேக்ரோன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய பிரதமர் ஜோன் கஸ்தெக்ஸ் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். அதற்கமைய இந்த வாரம் புதிய பிரதமர் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை பிரான்சில் இந்த மாதம் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்படுகின்றது. பிரான்சில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறைந்தபட்ச ஊதியம் 1603.12 யூரோவிலிருந்து 1645.58 யூரோக்களாக மாற்றமடையும். மாதத்திற்கு 34 யூரோ சம்பளம் மேலதிகமாக கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட சமூக உதவித்தொகை இன்று முதல் அதிகரிக்கப்படுகிறது. 1.8% இந்த உதவித்தொகை அதிகரிக்கப்படும். அதற்கமைய இந்த உதவித்தொகையில் சிறிய மாற்றம் ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மாதம் அரச ஊழியர்களினதும் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்படுகிறது. பணவீக்கத்தினால் அரச ஊழியர்களின் சம்பளமும் உயரும் என குறிப்பிடப்படுகின்றது. சம்பள அதிகரிப்பு இல்லாமை குறித்து மருத்துவ மற்றும் ஊழியர்கள் கவலையடைந்துள்ளனர். அதற்கமைய அரச ஊழியர்களின் ஊதியம் குறைந்தபட்சம் 34 யூரோக்களினால் அதிகரிக்கப்படும். வீட்டு உரிமையாளர்கள் இன்று முதல் அதிகபட்சமாக 2.48% தங்களது வாடகையை அதிகரிக்க சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். தற்போது காணப்படும் வாடகையை விடவும் மேலதிகமாக அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று முதல் வழங்கப்படுகிறது. புகையிலை விலைகளும் இன்று முதல் மாற்றங்களை சந்திக்கின்றன. ஒரு பாக்கெட்டில் 20 சிகரெட்டுகள் கொண்ட பிராண்டுகளுக்கான விலைகள் குறைவடைகின்றன. குறைந்தபட்சம் 10% இதன் விலை குறைவடையும் என சுட்டிக்காட்டப்படுகிறது.